எனக்கென்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. எங்க சவுண்ட் ஒருவேளை எக்கோவா கேட்கலாம். இன்னைக்கு நாங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் எக்கோ இருக்கு, அதனால உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நம்புறேன். So just let us know if you can hear us properly, maybe some echo you can hear. Hallelujah. 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 Praise the Lord. So ஒரு பாடலை கூட பாடி கர்த்தரை உயர்த்துவோம். அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அதுக்கு முன்பதாக கிளியர்னி, எங்க சவுண்ட் கிளியரா இருந்தா கிளியர்னி போடுங்க. டெனிஸ் பிரதர், கிளியர் பாஸ்டர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யாரால் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த இதயமே, ஓ எனக்கென முன் குறித்த இதயமே, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. உயிருள்ள நாளெல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? If you take a decision, Lord, who can come to change that? இப்பதான் கொஞ்சம் பேர் ஆன்லைன் வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க ஏற்கனவே வந்தவங்க, நீங்க ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த ஜெபத்தை நீங்க ஷேர் பண்ண முடியும் கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப நிறைய பேர் வந்து கலந்து கொள்ள அது ஏதுவாயிருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். Thank you, Lord. ஏசாயா 14 அதிகாரம், Isaiah chapter 14 24 வசனம், verse 24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். And the Lord Almighty has sworn, surely as I have planned, so it will be, and as I have purposed, so it will happen. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, நம்ம வாழ்க்கையில சில சம்பவங்கள், நம்ம நினைக்காத சம்பவங்கள்லாம் நடக்கும். Sometimes in our life, some kind of things may happen what we don't just think about at all. இதுல ஏன் நடக்குது? இப்படி ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது? Why this is happening for me? Why all these problems are coming? அநேக நேரத்துல நம்ம சோர்ந்து போய் விடுறோம். Many times we go weary because of that. சில நேரத்துல இப்படிலாம் நடந்தா என் வாழ்க்கை என்ன ஆகும்? Sometimes if all these things are happening, what my life will become? இப்படி நடந்தா என் தொழில் என்ன ஆகும்? If it is happening in this way, what will happen to my business? நான் நினைச்சது ஏதோ நடக்காத போல இருக்கே. Oh, nothing is going to happen like how I think. நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? Are you being weary because இந்த வியாதி வந்துருச்சு, என்ன பண்ணுவேன்? This disease, it came, what I am going to do? நீங்க கர்த்தர் உங்களோட பேசுகிறார். Today Lord is speaking with you. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்கிறார், நான் நினைத்தபடி உன் வாழ்க்கையில நடக்கும். God is saying, whatever I think, it is going to happen in na enna nirnichirukano adha dhaan nilainirukku. And what I have ordered, it is going to come to you. Sorndu pogadhinga deva pillaye, don't go weary. Kathrunga vaalkaila periya thittatha vaithirukku, because our God kept a great plan. Isaas unga vaalkaila avan magichiya irukalam. Demon can be so happy in your life. Avula dhaan unna mudikka pora. That is all, I'm going to finish you off. Idoda nee avula dhaan. That is all, with this everything is over. Nee elumba mudiyad endru sollala.
He can see that you cannot able to get out. But God is saying naan ninaithapadiye nadakkum. Whatever I think it is going to happen in your life. Naan ninaithapadiye nilai nirkum. Whatever I have planned it is going to come and establish in your life. Hallelujah. Hallelujah. Yeah, aandavar indha vaarthaiye sonnar. Why did God say these words? Endha soolnilaiyil sonnar? And what kind of situation he spoke these words? Indha deerga darshanam uraikkum bodhu Yuda desathile nalla valimiyaga தேவனுக்கு பிரியமா இருந்த ஒரு ராஜா ஆகாஸ் என்ற ராஜா அவன் மரித்து போகிறான். ஆகாஸ் a great king, he died when this prophecy was being told. 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். When you read verse 28 you can see அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற ஜாதிகள் ஜனங்கள் அதுங்களுக்கு எல்லாம் குளிர் விட்டு போச்சிருமாங்களே, இனிமே பாரு ஒண்ணு நாங்க யூதாவை நாங்க மேற்கொண்டுருவோம், இனி அங்க பவர்ஃபுல்லான ராஜா இல்ல அப்படி என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. So the situation is like this, the people surrounding the place, the nation, they say oh there is no king so we can able to overcome those people. Hallelujah. Hallelujah. அப்ப அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க நாம இந்த யூதாவை நம்ம கொள்ளையாடிலாம் நமக்கு சொந்தமாக்கிறலாம். So they are thinking like this, we can just loot this Judah. சில நேரத்துல நமக்கு ஆதரவா இருக்கிற காரியங்கள் நம்ம விட்டு போகும்போது, நமக்கு சப்போர்ட்டா இருந்த காரியங்கள் அல்லது நம்ம பிளெஸிங்கா நினைச்ச காரியங்கள் அது மாறும் போது மத்தவங்க நினைப்பாங்க அவ்வளவுதான் இவங்க முடிஞ்சிட்டாங்க, இந்த காரியத்தை நம்ம எடுத்துக்கிடலாம், இதை நம்ம அபகரிச்சுக்கிடலாம், இதை நம்ம சூறையாடிலாம், உள்ள பிசாசு கூட அப்படி நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி அல்ல. On your side he is not like that. Hallelujah. Hallelujah. அப்பா தான் கர்த்தர் சொல்ற நான் நினைச்சபடியே நடக்கும். And God is saying whatever I think it is going to happen like that. நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும். And whatever I have planned it is going to establish. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை. My dear believer. சோர்ந்து போகாதீங்க. Don't go weary. உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த இழப்பு நிமித்தம் சோர்ந்து போகாதீங்க. Because of the loss in your life do not go weary. இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு முடிவுக்கு வந்துராதீங்க. And don't think everything is over with this and come to an end. கர்த்தர் சொல்ற God is saying here 25வது வசனம். When you read verse 25 சுத்திலும் இருக்கிற ஜாதிகள ஒருத்தர் பேர் தான் அசீரியன். Oh the people surrounding Judah அந்த அசீரியனே அவன் ஒருவேளை என் தேசத்துல வந்தா நான் என்ன பண்ணுவேன், அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். When you read verse 25, God is saying, I will crush the Assyrian in my land. On my mountains, I will trample him down. His yoke will be taken from my people and his burden removed from their shoulders. ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை நீங்க உணர்ந்துட்டு இருக்கீங்களா? Are you been into some unsecured feeling of situation? God is saying நாம எல்லையில உலாவுகிற கர்த்தர். I am the one who walks in your territory. உன் குடும்பத்துல நான் உலாவுகிறேன். I am walking in your family. உன் தொழில்ல நான் உலாவுகிறேன். I walk in your business. உன் வேலையில நான் உலாவுகிறேன். I walk in your job. நான் உடைய சபையில உலாவுகிறேன். I walk in your church. அசீரியன் உள்ளே வர முடியாது. Assyrians cannot come inside. அவர மிதிச்சு போடுவேன். I am the one who அசீரியன் குறித்து பயப்படாத. Do not fear all நான் நினைத்தபடியே நடக்கும். Whatever I think it will happen in your life. Hallelujah. Hallelujah. God's plan, அவருடைய plan உங்க வாழ்க்கையில நடக்கும். Being the plan of our Lord will come in your life. கர்த்தர் சொல்லுகிறார். God is saying. பெலிஸ்தீர்கள் என்ன சொல்றாங்களா, ஏ ஆகாஸ் ராஜா மறிச்சிட்டாருப்பா நம்ம ஏதாவது போய் பாத்துரல. அதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் 29வது வசனம். The Philistines are saying oh Ahaz is dead now let us go. முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்தது என்று அக்களிப்பாயிராதே, பாம்பின் வேரிலிருந்து கட்டு விரியன் தோன்றும் அதன் கனி பறக்கிற அக்னி சர்பமாயிருக்கும். When you read verse 29, yeah. Do not rejoice all you Philistines that the rod that struck you is broken from the root of the snake. Will spring up a viper, its fruit will be darting venomous serpent. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, ஒரு புதிய பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தரார். God is going to give you a new strength. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய டைமென்ஷன்ல ஒரு புதிய ஸ்ட்ரெngth தரந்து கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். In your life God is going to give you a new strength and he is going to command a strong அந்த இன்செக்டிவ் ஃபீல் இருந்து வெளியே வாங்க.
come out of that insecure of me. நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்த போறேன், கையில ஒண்ணும் இல்லை அப்படி நினைக்கிறேன். How I'm going to just lead my life, I don't have anything in my hand. Are you thinking like that? கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். God is coming to just strengthen your hand. திரள் ஆசீர்வாதங்கள் உங்களை கரங்களை நம்பி கர்த்தர் தரப்போ. He's going to give you more blessing. நீங்க அநேகரை ஆசீர்வதிப்பீங்க. And you will bless many people. Hallelujah. 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 எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, கர்த்தர் அப்படியே நம்புவோம். Let us just believe over அவரை அப்படியே விசுவாசிப்போம். And let us believe him like that. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். And he will do great things. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். Let me pray for you. Thank you Lord. உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, உங்களுக்கு ஆதரவா இருந்த ஆதரவு கோல், ஆதரவா இருந்த காரியம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னு கலங்குறீங்களா? Are you just going sad or weary because the help or thing whichever is comforting you has gone away from you? கர்த்தர் உங்களுக்கு நிறைய உதவி கரங்களை கொண்டு வர. God is bringing more helping hands upon you. ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல, during the beginning of our ministry, ஒரு குறிப்பிட்ட சகோதரர் எங்க ஊழியத்தை தாங்கிக் கொண்டிருந்தார். A particular person, he was helping us in the ministry. ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு சின்ன ஒரு தொகை எங்களுடைய ஊழியத்துல வாடகையில பாதி, வீட்டு வாடகையில பாதி தேவை சந்திக்க அது போதுமான. So every month the small amount of that offering will be a great blessing for us. ஒவ்வொரு மாதமும் rent அதை வாஞ்சித்துட்டு இருப்பேன். Every month I'll be having some desire upon it. ஒரு மாதம் கர்த்தர் அதை கட் பண்ணார். One month God just cut that. நான் சோர்ந்து போயிட்டேன். I was so sad and worried. கர்த்தர் சொன்னார், God spoke to me, நான் தான் உன் சோர்ஸ். I am your source. நீ என்ன பாரு, you just look upon me. நான் அவரை பார்க்க கற்றுக்கொண்டேன். And I learned to look upon the Hallelujah. Lord. Hallelujah. அவர் அற்புதமாய் நடத்துகிறார். And he led me in a உங்களை நடத்துவார் miraculous way, and he will lead you. என்கிட்ட இது இல்லையே நட்டு போயிடுச்சு சோர்ந்து போகாதீங்க. Don't go weary stating, oh, I don't have this. பல மடங்கு கர்த்தர் உங்களை சந்திப்பார். Oh, so 100 times or many times he's going to bless you. பல மடங்கு உங்களை பலப்படுத்துவார். More times he's going to just strengthen you. My dear young man, ஐயோ நான் பாவத்துல விழுந்துட்டேன். Oh, I've been, எனக்கு எழும்ப தெரியல. I've been just fell into this sin, I cannot able to get up. என்னால ஜெபிக்க முடியல. I cannot able to pray. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். Today God is coming to strengthen you. திரும்புங்க. Return. Lord, forgive me, Lord. மன்னிங்கப்பா. Forgive me. கர்த்தர் ஒரு புது அபிஷேகத்தை தருகிறார். God is giving you a new anointing. புதிய வல்லமையை தருகிறார். He gives you new power. இப்பொழுதே புது சட்டைகளை தருகிறார். Oh, he gives you new wings. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளையே. Oh, those who do the ministry. சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற பிள்ளையே. Oh, those who are just so much worried. கதவுகளை திறக்கிறார். God is opening new doors for you. The source. Because he is your source. Hallelujah. Hallelujah. Oh, thank you Lord. உமக்கு நன்றி. நன்றி ராஜா. Hallelujah. 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 Rebala shandara balahana darabalagara. Thank you Lord. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஆண்டவரே இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். Thank you Lord. நீங்க சொன்னீங்களே, நான் நினைத்தபடியே, நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்க சொன்னீங்களப்பா. நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில உங்க திட்டம் நடக்கட்டும். நீங்க நினைச்சது நடக்கட்டும். நீங்க நிர்ணயிச்சது நிலை நிற்கட்டும். Hallelujah. ஒரு புது வல்லமை, ஒரு புது மகிமை என் பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளையும்
இப்பொழுதே பலப்படுத்துங்க, இப்பொழுதே பலப்படுத்துங்க. கண்ணீரோடு இருக்கிறவருடைய கண்ணீரை தொடங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க திட்டம் தான் நடக்கும்பா, உங்க திட்டம் தான் பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர், ஓ அசீரியனே, என் தேசத்தில் இராத படிக்கு ஹல்லேலூயா முறித்து மலைகளின் மேல் அவனை மிதிச்சு போடுவேன் சொல்லிங்க, அவன் நுகத்தை முறிப்பேன் சொல்லிங்க. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற அசீரியன் நுகங்கள் இயேசுவின் நாமத்தினால மிதித்து போடப்படுவாங்க, முறித்து போடப்படுவாங்க. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். Thank you Lord. உமக்கு நன்றி. God bless you.